ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து பீர்க்கங்கா தோலை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம். அதாவது இதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகா, அதாவது காஷ்மீரி சில்லி இருந்தாலும் ஆட் பண்ணலாம், வரமிளகா இல்லைனா பச்சை மிளகா எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பீர்க்கங்கா எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நல்லா அப்படியே சீவிக்கலாம். இது மாதிரி இந்த கருப்பு இருந்துச்சுன்னா எடுத்துருங்க, இது வேண்டாம். லைட்டாக நம்ம அந்த மேலே இருக்கிற இதை தோல் மட்டும், அதாவது ஹார்டாக இருக்கிற பார்ட்டை நம்ம அப்படியே எடுத்துடலாம். நூல் மாதிரி வரும், இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதே வந்து பிஞ்சுக்காயாக இருந்ததுன்னா நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே அப்படியே நம்ம லைட்டாக சீவிக்கலாம். இனி இருக்கிற இந்த தோலை வந்து நம்ம துவையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம செய்ய போகிறது வந்து துவையல் வந்து இதில் தான். இதை நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. 3 வரமிளகாய் காரத்துக்கு. கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி 3 ஆட் பண்ணுறேன். 1/5 பல் பூண்டு போட்டுக்கலாம் வாசனைக்கு. ஆல்ரெடி தோல் எடுத்து வச்சுருக்குறோம், பீர்க்கங்காய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகிடணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம பீர்க்கங்காய் வாங்கினோன்னா தோலை வந்து நம்ம கீழே போட்டுருவோம். தோலை வந்து கீழே போடாதீங்க. அதுக்கு பதிலாக என்னென்னா மேலே இருக்கிற ஒரே ஒரு, அதாவது ஷார்ப்பாக இருக்கிறத மட்டும், நூல் மாதிரி வரத மட்டும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோல் சீவிட்டு இதை நம்ம துவையலாக பண்ணோம்னா இட்லி தோசை, அதாவது சாதத்துக்கூடையும் நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது நார்மலாக நம்ம சட்னி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும், வித்தியாசமாகலாம் இருக்காது. அதாவது பீர்க்கங்காயை மெயினாக நம்ம தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த துவையல் செஞ்சுக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். இது நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து 1/4 மூடி அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அரைச்சிட்டோம். சாதத்தில் சாப்பிடணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பீர்க்கங்காய் கறி. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பீர்க்கங்காய் கறி செய்ய போகிறோம். இதுக்கு பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், பெருசாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். 1 கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய். சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன், பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் எப்போவுமே என்னென்னா நீர்க்காய், நீர் சத்துள்ள காய்ங்கிறதுனால நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதிலேயே வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவைனா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இது 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லேயே வச்சுட்டு இடையிலடையில பரட்டி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. பீர்க்கங்காய் வந்து நீர்க்காய்ங்கிறதுனால தண்ணி வந்து நிறையா ரிலீஸ் ஆகும். இதை வந்து நம்ம இன்னொரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பீர்க்கங்காய் கறி ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.